சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி கல்வி மையத்தின் இந்த அமைப்பில் சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் பற்றிய நூலை, அவருடைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது இந்தியா என்கின்ற ஒரு பரந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவை பற்றி நமக்கு அனைவருக்குமே தெரியும். இந்தியாவில் எத்தனை விதமான கலாச்சாரங்கள், மொழிகள், இனங்கள் என்று ஏறக்குறைய ஒரு 30 நாடுகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு இந்தியா கண்டம், பாரத கண்டம் என்றே சொல்லலாம். அந்த வகையிலே இந்திய மண்ணில் பல நெடுங்காலமாக, ஃப்ரம் டைம் இம்மெமோரியல், பல ஆன்மீக ஞானியர்கள் இந்த மண்ணில்தான் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அந்த பெருமை இந்த நில உலகிலே மற்ற எந்த நாடுகளுக்குமே கிடையாது. அந்த அளவிற்கு மிகவும் பெருமை பொருந்திய இந்த பாரத மண்ணிலே பிறந்ததற்கு முதலில் நாம் பெருமைப்பட வேண்டும். அதேபோல் இந்த நில உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானியர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து சுவாமிஜி விவேகானந்தர் அவருடைய ராஜயோகத்தை பற்றிய ஒரு சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜயோகம் என்பது முழுவதுமே விஞ்ஞான பூர்வமானது. சுவாமிஜி அதைத்தான் சொல்கிறார். சுவாமிஜியை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பு கூற வேண்டுமென்றால், அவர் வங்கதேசத்திலே 1863 ஜனவரி மாதம் 12 மகர சங்கராந்தி என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஆரம்ப நாள். அந்த நாளிலே அவர் கல்கத்தாவில் சிம்லா என்ற பகுதியிலே அவர் பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு பெரிய பாரிஸ்டர் குடும்பம். அவங்க தகப்பனார் வந்து பாரிஸ்டர் தொழில் புரிந்தவர், விஸ்வநாத தத்தர் என்று சொல்லி அவருக்கு இவர் ஆண் குழந்தையாக அவதரித்தார். 1881 பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது. அப்போது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு 18 தான் இருக்கும். அந்த மாதிரி 18 அவர் ராமகிருஷ்ணரை போய் சந்திக்கிறாரு ஒரு இளம் மாணவராக. அவர் இளம்பிராயத்திலிருந்தே இறைவனை உணர வேண்டும், இறைவன் என்றால் யார் என்றெல்லாம் பலவரிடமும் அவர் கேட்டுக்கின்ற பொழுது சரியான ஒரு தெளிவான பதிலை யாரும் கூறியதாக தெரியவில்லை. அந்த நேரத்திலே அவருடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் காலேஜில் இந்த மாதிரி ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை விளக்குகின்ற பொழுது, இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று ஒரு தட்சிணேஸ்வர் என்ற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே சுவாமிஜிக்கு அப்போ தான் வந்து ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அவர் போய் பார்க்கிறார். முதலிலே அவரை சந்தித்த பொழுது அவருக்கு அந்தளவுக்கு அவர் ஒரு ஞானி என்கின்ற ஒரு உணர்வே இல்லை. பிறகு அவரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது, நீங்கள் இறைவனை கண்டிருக்கிறீர்களா என்ற பொழுது அவர் உடனே, ஆம், நான் இறைவனை கண்டிருக்கிறேன், உனக்கும் என்னால் இறைவனை காட்ட முடியும் என்று சொன்னோடனே அந்த பதில் அவரை ரொம்ப ஆச்சரியப்படுகிறது. அதோடு அவர் மிகவும் உறுதுணையாக அந்த பதிலை கேட்ட உடனே, சரி, இவர் தான் நமக்கு ஏற்ற குரு என்று சொல்லி தொடர்ந்து அவரோட தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ணர் 1836 பிறந்தவர். ஸோ ஏறக்குறைய 27 இருவருக்கும் டிஃப்ரென்ஸு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியாக ஆரம்பித்த அந்த தொடர்பு ராமகிருஷ்ணருடைய அந்த கோவிலிலே அடிக்கடி அவர் சென்று ஆன்மீக பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார். ஆன்மீக பயிற்சிகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுகிறார். 1886
அவர் ராமகிருஷ்ணர் மறைந்து விட்டார். பிறகு சுவாமி விவேகானந்தரும் அவருடைய சீடர்களும் சேர்ந்து துறவரம் பூண்டு ராமகிருஷ்ண மிஷன் என்கின்ற ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். பிறகு பரதகண்டம் முழுவதும் அவர் பயணம் செய்கிறார். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் பயணம் செய்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ராமேஸ்வரத்திற்கு அவர் வருகின்ற பொழுது பாஸ்கர சேதுபதி என்கின்ற ஒரு மன்னரை சந்திக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாமே சமஸ்தானங்கள் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, ஏறக்குறைய ஒரு 560 சமஸ்தானங்களுக்கு மேலாக இந்தியா இருந்தது. அப்பொழுது பாஸ்கர சேதுபதி மன்னர் அவருடைய அந்த தேஜஸையும் அறிவாற்றலையும் கண்டு, சுவாமிஜி நீங்கள் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸை கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 1893 சுவாமிஜி பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் சிகாகோ என்கின்ற இடத்திலே அவர் முதலிலே தன்னுடைய சொற்பொழிவை துவக்குகிறார். சொற்பொழிவை துவக்கிய மறுநாளே பத்திரிகைகள் அனைத்தும் அவரை ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்கிவிட்டது. அந்தளவுக்கு அவருடைய பேசாற்றல் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியாக ஏறக்குறைய ஒரு 4 அமெரிக்காவில் தன்னுடைய ஆன்மீக பணியை நடத்திவிட்டு பிறகு மீண்டும் இந்தியா வருகிறார். ஆன்மீக பணி மீண்டும் தொடர்கிறது. ஸோ இந்த மாதிரியாக தொடர்ந்து இறுதியிலே 1902 ஜூலை 4 அவர் தன்னுடைய உடலை விட்டு இறைவனை சேர்ந்து இறைவனோடு ஐக்கியமாகிறார். ஏறக்குறைய 39 காலம்தான் சுவாமிஜி இந்த நிலவுலகிலே வாழ்ந்திருக்கிறார். சென்னையிலும் வந்து சுவாமிஜி வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடம்தான் இன்றைக்கி விவேகானந்தா இல்லம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் கூட வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 9 அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அதை நவராத்திரி என்று சொல்லி சொல்வார்கள். அந்தளவுக்கு அவங்க சிறப்பாக அந்த நேரத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ராஜயோகம் என்ற நூல் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் உங்களுக்கே தெரியும், அந்த ராஜயோகம் என்பதனுடைய அந்த விளக்கமே வந்து யோகங்களின் அரசன் என்று சொல்லி சொல்லலாம். எல்லா யோகங்களிலும் மிகவும் உன்னதமானது, உயர்வானது, அதை ராஜா யோகா என்று சொல்லக்கூடாது, ராஜயோகம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உச்சமான யோக பயிற்சி. சுவாமிஜி கொடுத்த அந்த பேச்சுகள் எல்லாமே இன்றைக்கி நூல்களாக வந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ராஜயோகம் என்கின்ற நூல் ஒவ்வொரு மனிதராக பிறந்தவரும் படிக்க வேண்டிய ஒரு சிறந்த நூல். யோக பயிற்சிகள் எவ்வளவோ இருந்தாலும் ஆன்மீகத்திலே இந்த ராஜயோகம் என்பது எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு பயிற்சி. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ராஜயோகம் என்கின்ற பயிற்சி தென்னிந்தியாவிலே சித்தர்கள் என்ற ஒரு பிரிவினர்கள் பயிற்சி செய்து வந்திருக்கிறார்கள். சித்தர்கள்னால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருமூலர், அதேபோல் பத்தஞ்சலி முனிவர், கொங்கணவர், ராமதேவர் என்று ஒரு 19-20 இடங்களில் சித்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் ஜாதி வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், தேச வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களை ஒருங்கிணைத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அளவிலே அவர்கள் இந்த பயிற்சி செய்து வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த நூலை படிக்கின்ற பொழுது சுவாமிஜி குறிப்பிடக்கூடிய சில கருத்துக்கள் அந்த சித்தர்களுடைய பாடல்களிலும் இருப்பதை நான் உணர்ந்தேன். அந்த வகையிலே திருமூலர் சொல்கின்ற பொழுது, யோக சமயமே யோகம் பல உண்ணல், யோக விசேஷமே அஷ்டாங்க யோகம், யோக நிர்வாணமே பற்ற பரோதயம், யோக அபிஷேகமே ஒன் சித்தியுற்றாலே என்று ஒரு திருமந்திரம் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த வகையிலே மிகவும் உயர்வான ஒரு யோக பயிற்சி இந்த ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இது வந்து முற்றிலும் விஞ்ஞானபூர்வமானது. அதனால் வந்து இது எந்த மதத்தை சார்ந்தவர்களோ, தேசத்தை சார்ந்தவர்களோ, ஜாதி சார்ந்தவர்களோ யாருமே வந்து இதை
பயிற்சி செய்யலாம். இன்று நாம் பார்த்தோமானால் இந்த உயிரினங்களிலே மிகவும் உச்சகட்டமாக தான் இந்த மனித இனம் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் என்கின்ற பொழுது இந்த மனிதனுக்கு உள்ளாக இதுவரை வந்திருக்கக்கூடிய உயிரினங்களின் அனுபவங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதிவுகள் அனைத்துமே வந்து அந்த மனிதன் என்கின்ற ஒரு உயிரினத்திலே பதிந்திருக்கிறது. அந்த அனுபவத்தை கொண்டுதான் இன்றைய மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுவும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டிலே பார்த்தோம்னா நாம் மிகவும் விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் வந்து சரங்குகள், சம்பிரதாயங்கள் இந்த மாதிரியாக சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த வகையில் இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்கினால்தான் அவர்களுக்கும் ஒரு ஏற்பு திறன் இருக்கும். அந்த வகையில் ஒரு மனிதன் என்று நாம் பார்த்தோமேயானால் ஒரு ஃபிசிக்கல் பாடி, பரு உடல் இருக்கிறது. இந்த பரு உடலுக்கு உள்ளாக உயிராற்றல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறனால தான் நம்ம எல்லாமே செய்ய முடியுது. ஸோ இதோடு மனம் என்கின்ற ஒரு அற்புதமான கருவியும் நமக்குள்ளாக இருக்கிறது, அதோடு புலன்களும் இருக்கிறது. இந்த மாதிரியாக ஒரு மனிதனை நாம் பகுத்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு உடல், உயிர், மனம் என்றெல்லாம் இந்த முக்கியமான அமைப்புகள் இருக்கிறது. அதோடு புலன்களும் இருக்கிறது. புலன்கள் என்று சொல்கின்ற பொழுது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய 5 உணர்வுகளாகிய தொடு உணர்வு, பார்வை உணர்வு, செவி உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு. ஆக நாம் செய்யக்கூடிய எதையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கின்றது. நாம் ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு ஒலியை கேட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பண்டத்தை சுவைத்தாலும் சரி, ஒரு மனத்தை ஒரு மலரை நுகர்ந்தாலும் இந்த அனுபவங்கள் தான் நமக்கு தொகுப்பாக கிடைக்கிறது. இவை அனைத்தும் நமக்குள்ளாக பதிந்து விடுகிறது. இது எப்படி பதிகிறது என்று பார்த்தால், உதாரணத்திற்கு நாம் ஒரு பெரிய யானை ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த யானையினுடைய அளவு உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய யானைனா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை பார்க்கின்ற பொழுது அந்த யானையினுடைய உருவம் நம்முடைய கண் வழியாக, கண் வந்து ஒரு கேமரா தானே, இப்போ இருக்கக்கூடிய அந்த கேமரா மாதிரி, அந்த கண் வழியாக அந்த உருவம் சென்று அந்த விழித்திரையிலே படுகிறது. அவ்வளோ பெரிய உருவம் உள்ளே படும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிறகு அது மூளையிலே செல்கின்ற பொழுது அது ஒரு புள்ளியாக பதிவாகிறது. அந்த மூளையிலே பதிவாகக்கூடிய புள்ளி அலைகளாக மாறி நம்முடைய உயிராற்றலோடு கலந்து விடுகிறது. ஆக இதுதான் நம்ம யானையை பார்க்கக்கூடிய காட்சி. அந்த காட்சி நமக்குள்ளாக எப்படி பதிவாகிறது என்று இதுதான் ஒரு கருத்து. இதே மாதிரியாக நாம் பிறந்ததிலிருந்து ஏறக்குறைய ஒரு 3 வயதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் புலன்கள் மூலமாக மூளைக்கு சென்று பிறகு அவை அலைவடிவிலே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றலோடு கலந்து விடுகிறது. இந்த உடலை பொறுத்தவரை அதை பரு உடல் என்று சொல்லி சொல்லுவார்கள், ஃபிசிக்கல் பாடி. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். இதற்கு உள்ளாக பரு உடலை தாண்டி செல்கின்ற பொழுது அதை நுண்ணுடல் என்று சொல்லி சொல்கிறார்கள், ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்லி சொல்வார்கள், அல்லது அதை உயிர் உடல் என்று கூட சொல்லலாம். இந்த ஆஸ்ட்ரல் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உயிர் துகள். உயிர் துகள் வந்து ரொம்ப புள்ளி புள்ளியாக இருக்கும். அது அந்த புள்ளியை வந்து நாம் அளவே எடுக்க முடியாது. அந்த மாதிரியாக திருமூலர் கூட ஒரு திருமந்திரத்தில் சொல்கிறார், மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறுவது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100001 என்று சொல்லி சொல்கிறார். அந்த அளவுக்கு மிகவும் நுட்பமானது. அதை கருவிகளால் நம்மால் கணிக்க முடியாது. இந்த மாதிரியாக கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சேர்ந்தது தான் இந்த தொகுப்பு. அந்த உயிர் துகள்கள் சுழல்கின்ற பொழுது வரக்கூடிய அலை தான் வந்து நம்முடைய உடலிலே உயிராற்றலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை காந்த உடல் என்று சொல்லி சொல்வார்கள்.
இந்த காந்த உடல் தான் எல்லாத்தையுமே உணரும். ஒரு ஸ்பரிசமாக யாராவது நம்மளை தொடுறாங்க அப்படின்னாக்கும் இந்த ஸ்பரிசமாக அந்த காந்த உடல் தான் உணரும். இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு தொகுப்பு. இந்த மாதிரியாக நாம் பெற்ற அனுபவங்கள், இது வந்து இந்த நிலவுலகம் தோன்றினதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் நமக்கு உள்ளாக பதிந்திருக்கிறது. இந்த பதிவுகள் தான் வந்து ஆரம்பத்திலே நம்ம எங்கிருந்து வந்தோம், இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று நாம் அதை சிந்திக்கின்ற பொழுது இந்த மனம் என்கின்ற ஒன்று தான் அதை தடுக்கிறது. எங்கே நாம் வந்து இருந்து வந்தோம் என்கின்ற அந்த ஒரு காட்சி நமக்கு கிடைப்பதற்கு, எப்படி ஒரு திரையை வந்து ஒரு கோவிலில் போய் ஒரு தெய்வத்தை பார்க்கும்போது திரைகள் மறைப்பது போல, இந்த காட்சிகளும் எண்ணங்களும் நமக்கு மனத்தின் மூலமாக மறைக்கிறது. இந்த மனத்தை கடந்து செல்கின்ற பொழுது தான் நாம் வந்து அந்த உண்மையான இறைநிலை என்பதை உணர முடியும். ஆக இந்த மனம் என்று நாம் பார்த்தோமேயானால், மனம் வந்து புறமனம், நடுமனம், அடிமனம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையிலே அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து புறமனத்தில் தான் பதிகிறது. ஒரு வட்டத்திற்குள் ஓட்டமாக நீங்கள் அதை வந்து ஒரு பாவனை செய்து கொள்ளலாம். பிறகு அந்த காட்சியை நாம் திரும்ப பார்க்கின்ற பொழுது அந்த புறமனம் நம்முடைய மனதிலே அதை விரித்து காட்டும். இதே மாதிரியாக கோடிக்கணக்கான பதிவுகள் நமக்குள்ளாக பதிந்து அது நடுமனம், ஆழ்மனம் என்று சொல்கின்ற பொழுது அது உயிராற்றல் முழுவதும் கலந்து விடுகிறது. இதில் வந்து சில நல்ல பதிவுகளும் இருக்கும், தீய பதிவுகளும் இருக்கும். அதான் நம்ம வந்து கேரக்டர் என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரியாக மனிதன் வந்தபொழுது தேவையில்லாத சில குணங்கள் எல்லாமே அவனோடு சேர்ந்து வந்திருக்கின்றன. இந்த குணங்களை நீக்க வேண்டும், நற்குணங்களாக மாற்ற வேண்டும், பிறகு இறைவனுடைய அந்த ஆற்றலை உணர வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். ஆக இந்த ராஜயோகம் என்பதை பொறுத்தளவிலே நமக்கு நம்பிக்கை என்பது ஒன்று தேவையே இல்லை, பிலீஃப் சிஸ்டம் என்று சொல்லி சொல்வார்கள். இது வந்து அனுபவபூர்வமாக நாமே நம்மை உணர்ந்து கொள்வது. உடல், உயிர், மனம், காந்த உடல், இந்த மாதிரியாக. ஸோ இது வந்து ஒரு லேயர் மாதிரியாக ஒன்றோடு இருக்கின்ற பொழுது நாம் அதை கடந்து உள்ளே செல்ல வேண்டும். சுவாமிஜி வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த உரைகள் அனைத்துமே அவர் இருக்கும் பொழுதே இந்த உரைகள் அனைத்தையும் தொகுத்து 1895 21/12/1895 இந்த பீரியடில் வந்து சுவாமிஜி வந்து அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அவருடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சஸ்னுடைய தொகுப்பு தான். அவர் இருக்கும்போதே இதை வந்து தொகுத்துட்டார், தொகுத்து நூலாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நூலை பொறுத்தளவில் இது வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாக ராஜயோகம் என்று ஒரு 8 பகுதிகள், பிறகு அதை தாண்டி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கக்கூடிய யோக சூத்திரம் என்பதை பற்றியும் சுவாமிஜி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறார். நாம் இப்போ பார்க்கக்கூடியது இந்த முதல் தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜயோக விளக்க உரைகள் மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரியாக இறைவனை உணர்வதற்கு நமக்கு வந்து நம்பிக்கை என்கின்ற அந்த ஒரு சிஸ்டம் தேவையில்லை, பிலீஃப் சிஸ்டம் தேவையில்லை. இதனுடைய மொழிபெயர்ப்பாளர் வந்து இது வந்து பல முறைகள் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் ஆக்குவதற்கு துணை புரிந்தவர்கள் திரு ஆத்ரேய சுந்தர நாராயணன், திரு வித்வான் ஜிஎம் முத்துசாமி பிள்ளை ஐஏஎஸ். திரு ஆத்ரேய சுந்தர நாராயணன் அவர்கள் வந்து அச்சு பிரதிகளை திருத்துவதிலும் பதிப்பதற்கும் உதவினார் என்று சொல்லி கூறியிருக்கிறாங்க. நான் வந்து இதை படிப்பதற்கு முன்னாடியே ராஜயோக விளக்க உரைகள்னு இன்னும் சின்னதாக ஒரு புக்கு படிச்சிருந்தேன் நான். அந்த புக்கு இப்போ அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியாக இந்த இறை உணர்வு பெற்ற மகான்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக மற்ற நாடுகளில் பார்த்தீங்கனாக்கும் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் நாட்டிலும், அதே போல் முகமது நபி அரேபிய நாட்டிலும், அங்கங்கு தோன்றியிருந்தால் கூட இந்திய மண்ணின் சிறப்பு என்னவென்றால் இங்கு தான் வந்து அந்த ஞானியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஸோ அவர்களுடைய தன்மைக்கேற்ப அவர்கள் குருவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஏன்னா இப்பொழுது தற்கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அமைப்புகள் இங்கே வந்துருச்சு. ஸோ அது அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த குருவை அவங்க அடைந்து கொள்ளலாம். அதிலும் இது வந்து மிகவும் ஒரு தெளிவு தரக்கூடிய ஒரு யோகம் என்பதால் குருவை அவர்கள் தேடிக்கொள்ளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அந்த குருவை நம்பி ஏமாந்துட்டேன், இந்த குருவை நம்பி ஏமாந்துட்டேன் என்றெல்லாம் சொல்வார்கள். திருமூலர் அதான் சொல்கிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவை கொள்ளர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்றெல்லாம் திருமூலர் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேகம் இருக்கும், அப்சூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த விஞ்ஞானத்தை சுவாமிஜி வந்து பயில வேண்டும் அனைவரும் என்று சொல்கின்ற பொழுது நீங்களே அதை அனுபவித்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு அஸ்ட்ரானமர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கும் அவர் வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமி என்று கத்தி பிரயோஜனம் இல்லை. அவர் போயிட்டு இந்த கோள்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஒரு டெலஸ்கோப்பை வச்சு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு ரசாயனவாதி இருக்கிறார் என்றால் அவர் லெபாரட்டரிக்கு செஞ்சு ரசாயனங்களை கலந்து அதனுடைய விளைவுகள் என்ன என்றெல்லாம் அவர்கள் பரிசோதித்து அறிய வேண்டும். அதே போல் நம்மை நாமே பரிசோதித்து அறிய வேண்டும் என்பது தான் சுவாமிஜியினுடைய கருத்து. அந்த மாதிரியாக நாம் இந்த மனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனதை கடந்தவன் இறைவன் என்று சொல்கின்ற பொழுது மனதை மனதால் தான் நாம் அறிய முடியும். எப்படின்னா முல்லை முள்ளால் எடுப்பது போல என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு மனதை வந்து குவித்து பழக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். கான்சன்ட்ரேஷன், இப்போ நம்ம இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம்னாக்கும் எல்லாருக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு குறைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியாக கல்விக்கூடங்களில் கூட நம்ம மாணவர்களை கூட பார்க்கலாம், எல்லாருக்குமே வந்து ஒரே லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அது வந்து ஒரு பரீட்சை வைக்கும்போது தான் அவங்க மார்க் போடும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியும் எப்படி ஒருத்தங்க வந்து அதிகமாக மார்க் வாங்கிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் நேச்சுரலாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சியின் மூலமாக மனம் குவிதல் அதிகமாகும், அதே போல் அந்த ஆராய்ச்சி அறிவும் அதிகமாகும் என்று சொல்லி சுவாமிஜி கூறுகிறார். இதில் வந்து முதலாக இதனுடைய ராஜயோகத்தில் 8 படிகள் என்று சொல்லி சொல்வார்கள். அஷ்டாங்க யோகம் என்று அதற்கு பெயர். 8 படிகள் என்கின்ற பொழுது முதலிலே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லி அந்த படிகள் இருக்கின்றன. இயமம் என்கின்ற பொழுது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையே பேச வேண்டும், களவு புரியாமல் இருக்க வேண்டும், எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைக்கக்கூடாது என்கிற மாதிரியாக அந்த ஒரு ஒழுக்கம்தான் வந்து இயமம். நியமம் என்பது உள்ளத்தில் எப்பயுமே ஒரு மன நிறைவு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சென்னை போன்ற நகரங்களில் எந்த அளவுக்கு மன சஞ்சலம், மன அலைச்சல் என்றெல்லாம் இருக்கிறது என்றது. அதே போல் அந்த தியான பயிற்சி செய்கின்ற பொழுது அதனுடைய அந்த பயிற்சியிலே ஒடுங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். பேசிக்காக பார்த்திங்கன்னா அந்த இயமம் நியமம் என்பது உண்மையாக இருத்தல், ஒழுக்கமாக இருத்தல், இந்த தவ நெறியிலே நமக்கு வந்து நம்முடைய நோக்கத்தை அதிலே செலுத்துதல், இந்த மாதிரியாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து ஆசனம் என்கின்ற பொழுது ஆசனம் என்று பார்த்தால் அது பலவிதமான ஆசனங்கள். இப்போ நாமளே யோகாசனம், இப்போ நிறைய பேருக்கு வியாதி வருது நம்ம பார்க்குறோம், அதில் வந்து யோகாசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஃபிசிக்கல் லெவலில் தான் அந்த ஆசனங்கள் அது வந்து பயன் கொடுக்கும். இந்த இடத்துல ஆசனம் என்று சொல்வது உறுதியாக இருக்கையிலே ஒரே இடத்திலே தொடர்ந்து ஒரு 15-20 நிமிஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு உடலை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆசனம். சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கும் அந்த ஹதயோகம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி வந்து அது நல்லது தான், உடம்புக்கு நல்லது என்றாலும் அதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியம் வந்து உங்களுடைய
எல்லை இல்லை, அது வந்து உங்களுடைய கோல் கிடையாது, அதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அதான் வந்து ஆசனம் என்று சொல்லக்கூடியது. உறுதியாக இருக்கையிலே அமர்ந்து சிறிது நேரம் அந்த உறுதியை அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. பிறகு பிராணாயாமம். பிராணாயாமம் என்று சொல்கின்ற பொழுது இந்த பிராணன் என்றால் என்ன என்று சொல்லி மிக சிறப்பாக விளக்குகிறார். இந்த பிராணன் என்று சொல்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தை நாம் எடுத்து பார்த்தோமேனால் இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த பிராணசக்தியினால் தான் நிரம்பி இருக்குது. பிராணசக்தி என்கின்ற பொழுது இதை ஏன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. யூனிவர்ஸ், டைவர்ஸ், யூனினா ஒன்று என்று சொல்லி சொல்வார் ஆங்கிலத்தில். டை என்றால் இரண்டு, ட்ரையோ என்றால் மூன்று, அந்த மாதிரியாக. ஸோ இந்த யூனிவர்ஸ் என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒரே அமைப்பு தான், அதை தான் வந்து யூனிவர்ஸ் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதை இயக்கக்கூடிய ஆற்றலும் ஒரே ஆற்றல் தான், அது வந்து யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம். ஸோ அதே ஆற்றல் தான் நமக்கு உள்ளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திலே முதலில் இருக்கக்கூடியது ஆகாசம் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆகாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் இப்போது மிக மிக நுண்ணிய துகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல், அதுதான் அந்த இறை ஆற்றல். அந்த இறையாற்றல் எங்குமே நிரம்பியிருக்கிறது. அந்த இறையாற்றல் தன்னுடைய இறுக்கத்திலே மடிப்பு விழுகின்ற பொழுது அது இறை துகளாக இந்த பிராணசக்தியாக அது வடிவெடுக்கிறது. இந்த ரசாயனம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய மூலகங்கள் இருந்தாலும் பேசிக் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா அது ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் இங்கின்றது ஒரு வாயு. அந்த ஹைட்ரஜன்லேயும் பார்த்தீங்கனாக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து சுற்றி வரும். அதனுடைய கரு என்று சொல்லக்கூடிய மையத்திலே ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இதுதான் இருக்கும். இதான் வந்து பேசிக் எலிமெண்ட். அதற்கும் முன்னாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள் அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இன்னும் எலக்ட்ரானை கூட பகுத்து உள்ளே போகலாம் என்றெல்லாம் சித்திர பெருமான்கள் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு மிக மிக ஒரு நுட்பமானது இந்த பிராணசக்தி. அந்த பிராணசக்தி அது தன்மாற்றம் பெறுகின்ற பொழுது முதலே வாயுக்களாக, பிறகு திரவங்களாக, பிறகு திடப்பொருளாக மாறியிருக்கிறது. அந்த மாதிரியாக தான் இந்த நில உலகம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் முதல்ல இது வந்து திரவ நிலையில் தான் இருந்தது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து திரவமாகத்தான் இருந்திருக்கும். பிறகு அது இந்த பரிணாம வளர்ச்சியிலே மாறுகின்ற பொழுது திடநிலைக்கு வந்து பிறகு ஜீவராசிகள் உற்பத்தி ஆகின்றன. அந்த சயின்ஸ் நாம் பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சுவாமிஜி சொல்கின்ற பொழுது இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் பாடி சாதாரணமாக வந்ததில்லை, இட் டுக் ஏயான்ஸ் ஆஃப் டைம் டு மேனுஃபேக்சர் திஸ் பாடி என்று சொல்லி சொல்கிறார். அப்படி ஒரு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது இந்த உடல். இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிராற்றல், மானம், இறைவன் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறார். அதுமாதிரி சமயம், ரிலிஜன் என்றால் என்ன என்கின்ற பொழுது அதை சுருக்கமாக அவர் சொல்வது, ரிலிஜன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைனிட்டி இன் எவ்ரி பீயிங் என்று சொல்லி சொல்வார். இந்த உயிரினங்கள் அனைத்திலும் இயங்கக்கூடியது அந்த உயிராற்றல். ஆக இந்த உயிரினங்கள் அனைத்துமே வந்து ஒன்று தான். அதனால தான் வந்து மனிதன் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம்ம பெரியவங்கள்லாம் சொல்கிறத நாம் கேட்டுக்கிறோம். சாஸ்திரங்களும் அதே தான் சொல்லுகின்றது. ஸோ அந்த மாதிரியாக இந்த பிராணசக்தி எங்கும் நிரம்பியிருக்கிறது. நமக்கும் வந்து நம்முடைய சுவாசம் மூலமாக, காற்றாக, பிறகு உணவாக, பிறகு நீராக, அதுவும் எல்லாமே நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு சிலது உணர முடியுது, ஆனால் சிலது வந்து நம்மளால் உணர முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சுவாசிக்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கும் நம்ம கவனிக்காமல் இருந்த போதும் கூட சுவாசம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதே மாதிரியாக நம்ம உடலுக்குள்ளாக ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து உணர்வோடு அணுக வேண்டும் என்பது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதுக்காகத்தான் பிராணாயாமம் என்று சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். நான்காவது கட்டமாக பிராணாயாமம் என்று சொல்கின்ற பொழுது இந்த சுவாசத்தை சீர்படுத்துதல், பிறகு இந்த சுவாசத்தின் மூலமாக எந்த சக்தி நம்மளை
இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சக்தியை போய் அடையும். இதுதான் வந்து அந்த பிராணாயாமம் என்பதனுடைய ஒரு டெஃபனிஷன். அந்த மாதிரியாக பார்த்தோமானால் நம்முடைய சுவாசத்தை கவனித்து கொண்டே இருந்து அதுக்கு முறையான சில பயிற்சிகளை செய்தோமேயானால் இந்த சுவாசத்தை உள்ளே செல்கின்ற பொழுது நமக்குள்ளே இயங்கக்கூடிய நாடி நரம்புகளை நம்மளால் உணர முடியும். ஏன்னா நாடி நரம்பு மூளை என்பது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான். இந்த காந்த ஆற்றலே வந்து மின்சார ஆற்றலாக மாறுகின்ற போது அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிவிடும். ஸோ அந்த நரம்பு மண்டலம் என்பது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான். பிரெயின் கூட, பிரெயின்லேருந்து நம்முடைய நரம்புகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக அந்த நாடி நரம்புகளை உணர முடியும். பிறகு நம்முடைய மூளையினுடைய இயக்கம், மூளையிலிருந்து தொடரக்கூடிய எண்ணங்களினுடைய இயக்கம், இந்த எண்ணங்களை கடந்து செல்கின்ற பொழுது இந்த பிராணசக்தி நமக்குள்ளாக சுழல்வதை நம்மால் நன்றாக உணர முடியும். அதை நாம் பற்றி கொண்டாலே நமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை சொல்கிறார் சுவாமிஜி. முற்காலத்தில் வந்து ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார். அந்த அமைச்சர் மேலே ஒரு விஷயமாக அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் இந்த மந்திரியை உடனே இவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்கின்ற பொழுது, இருந்தாலும் இவர் மிகவும் புத்திசாலியான மந்திரியாக இருக்கிறார், இவரை எப்படி நாம் இது பண்ணுறது, கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பெரிய கோபுரத்தினுடைய உச்சத்தில் கொண்டு போய் அவரை அடைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியாக அந்த மந்திரி கோபுரத்தின் உச்சியிலே இருக்கிறார். மிகவும் உயர்ந்த கோபுரம், அதிலே சிறையிலே இருக்கிற போல அந்த மந்திரி இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி இரவிலே வருகின்ற பொழுது, இந்த மாதிரி ராஜா அவங்களை இப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு அவர் ஒரு புத்திசாலித்தனமாக அவர் சொல்கிறார். அவர், நீ நாளைக்கு வருகின்ற பொழுது நான் சொல்கிறதெல்லாம் கொண்டு வா, ஒரு தாம்பு கயிறு, ஒரு ட்வைன் நூல், நல்ல கெட்டியான ட்வைன் நூல், பிறகு ஒரு சரடு, பிறகு ஒரு பட்டு நூல், ஒரு வண்டு, ஒரு தேன் துளி, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா என்று சொல்லி சொல்கிறார். அந்த அம்மா வந்து கீழே நின்றுட்டுருக்காங்க கோபுரத்துக்கு கீழே. அந்த மாதிரியாக இவர் சொன்ன உடனே அவங்க அதை எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போது அவர் சொல்கிறார், அந்த வண்டினுடைய இடுப்பிலே அந்த பட்டு நூலை கட்டிவிடு என்று சொல்லி சொல்கிறார். பிறகு அதே மாதிரி அந்த அம்மா பட்டு நூலை கட்டிட்டாங்க. பிறகு அதனுடைய அந்த ரெண்டு டென்டக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே அந்த ஒரு துளி தேனை வை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து இந்த வண்டு என்ன நினைக்கும், தேன் மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த வண்டை வந்து அந்த கோபுரத்தின் கீழே வச்சுடு அப்படி சொன்னோடனே மேலே தேன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டு ஊர்ந்து கோபுரத்தின் உச்சிக்கு செல்கிறது. ஸோ அந்த மாதிரியாக அந்த கோபுரத்தின் உச்சியிலே வண்டு வந்தவுடன் இவர் அந்த வண்டை பிடித்து கொண்டு அந்த பட்டு நூலையும் பற்றி கொள்கிறார். ஸோ பிறகு பட்டிலினுடைய அடுத்த முனை இந்த அம்மையாரணம் இருக்கிறது, அதில் வந்து சரடை கட்ட சொல்கிறார். ஸோ சரடும் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் மெல்லியது தான். அந்த சரடையை கட்டி இழுக்கின்ற பொழுது அந்த சரடை மேலே நோக்கி இழுத்தவுடனே சரடினுடைய ஒரு பகுதி இவருக்கு கிடைத்து வருகிறது. அடுத்த முனையிலே அந்த ட்வைன் நூலை கட்டு என்று சொல்லி சொல்கிறார். ட்வைன் நூல் இன்னும் கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கும். ஸோ பிறகு அதையும் பிடித்து ஒரு முனையை பிடித்தவுடன் அந்த தாம்பு கயிறு, கெட்டியான தாம்பு கயிறை கட்ட சொல்கிறார். அப்புறம் அந்த தாம்பு கயிறும் மேலே வந்தது. ஸோ அதை பிடித்த உடனே அந்த தாம்பு கயிறு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு. அதை வந்து அங்கே கோபுரத்தில் ஒரு முனையிலே கட்டிவிட்டு இறங்கி தப்பி ஓடி விட்டார் என்று சொல்லி சுவாமிஜி ஒரு கதை சொல்கிறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சுவாசம் என்பது தான் இந்த பட்டு நூல் மாதிரியாக என்று சொல்லி, அதில் தியான பயிற்சியில் நம்ம வந்து இந்த பட்டு நூல் போன்ற சுவாசத்தை கவனித்து கொண்டே உள்ளே சென்றோமேயானால் அந்த சரடு என்று சொல்லக்கூடிய நாடி நரம்புகளை நாம் உணர முடியும். பிறகு அதையும் நாம் பற்றி பர்தராக நாம் சென்றோமேயானால் எண்ணங்களை உணர முடியும். பிறகு எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது, எண்ணத்தின் மூலம் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது அது அந்த காந்த உடலில் இருந்து தோன்றுகிறது என்று நாம் அறிகின்ற பொழுது அந்த எண்ணங்களையும் கடந்து அந்த உயிராற்றல் காந்த ஆற்றலை உணர்ந்து அதற்கு உள்ளாக சென்று நாம் பயிற்சியை செய்து சமாதி என்கின்ற ஒரு நிலையை அடைய முடியும், அதன் மூலமாக விடுதலை பெற முடியும் என்று சொல்லி சொல்கிறார். ஆக இந்த பிராணாயாமம் என்பது
சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சியிலையும் சுவாமிஜி வந்து சில பயிற்சி முறைகளை சொல்கிறார். ஓம் என்கின்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஒரு 4 வினாடிகள் உள்ளே இழுப்பது, பிறகு ஒரு 12 வினாடிகள் மூச்சை நிறுத்தி, பிறகு 8 வினாடிகள் மூச்சை வெளியே விடுவது. ஆக இந்த மாதிரியாக மூச்சை ஒரு புறம் இழுத்தும் ஒரு புறம் வெளியேற்றியும் பிறகு மறுபடியும் ஒரு நாசின் வழியாக, அதாவது இடது நாசி மூலமாக மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி வலது நாசி வழியாக விடுவது, பிறகு வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து நிறுத்தி இடது நாசி வழியாக விடுவது. இந்த மாதிரியான பயிற்சி இது வந்து ஒரு குருவினுடைய துணையோடு தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா அதில் வந்து சில உடலிலே மாற்றங்கள், சில பேருக்கு அதனுடைய ஒவ்வாமை கூட இருக்கலாம். அதனால் அதை வந்து அதை கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாங்க. பிராணாயாமம், இந்த பிராணாயாமம் செஞ்சு பழையினவர்களுக்கு நன்றாக தெரியும். உடலுக்குள்ளாக இந்த ஆற்றல் நன்றாக சுழன்று கொண்டு இருப்பது தெரியும். இந்த காந்த உடல் நன்றாக செறிவேறும். ஸோ இந்த மாதிரியாக அந்த காந்த உடலுடைய சுழற்சியை கவனிக்கின்ற பொழுது பிரத்யாகாரம் தாரணை என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டங்கள் 5-6 ஐந்தாவது படி 6வது படி. ஸோ அவை என்னென்று பார்த்தோம் அப்படின்னாக்கும், கண்களை மூடி நாம் இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது நான் சொன்ன மாதிரியாக சுவாச பயிற்சியில் நல்ல காந்த உடல் நன்றாக செறிவேறும். பிறகு உள்ளே அந்த காந்த உடலை கவனிக்க கவனிக்க வெளியிலே செல்லக்கூடிய, அதாவது காது வழியாக செல்லக்கூடிய ஒலி, கண்கள் ஏற்கனவே மூடியிருக்கிறதுனால காட்சிகள் அதை பார்க்காது, அதேபோல் சுவை மனம் இதெல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறது. இப்போ நம்ம இங்கே இவ்வளவு வெளிச்சத்தில் இருக்கிறோம், இப்போ திடீர்னு பவர் கட் ஆச்சுனாக்கும் இந்த சின்ன விளக்கு, இந்த ஃபேன் எல்லாமே நின்று போவது போல் வாலண்டியராக வந்து அதை அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் பிரத்யாகாரம் என்று சொல்லி சொல்வார்கள். ஸோ இந்த மாதிரியாக வரிசை ஒவ்வொரு சென்சஸாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பிறகு உடலில் இருக்கக்கூடிய சில மையங்களை வந்து கவனிக்கிறது, அதை வந்து தாரணை என்று சொல்லி சொல்வார்கள். இது எப்படி அப்படின்னாக்கும், இப்போ இதே மாதிரியாக நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணாமலே நமக்கு வந்து கவனித்து பார்த்தோம்னாக்கா, இந்த புலன்கள் வழியாக நாம் செலவிடக்கூடிய இந்த உயிராற்றல் காந்த ஆற்றல் அனைத்தும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 24 மணி நேரத்தில் நாம் ஒரு 15-16 மணி நேரம் நம்முடைய புலன்கள் மூலமாக தான் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, அதேமாதிரி தொழில் கருவிகள் என்று சொல்லக்கூடிய கை கால், பிறகு குதம், அதே போல் வாய், இந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் செயல் கருவிகள் என்று சொல்லி சொல்வாங்க, கர்மேந்திரியங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த செயல்கள் அனைத்து செய்கின்ற பொழுது எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடுது. ஸோ பிறகு நமக்கு உறக்கம் வந்துடுறது. உறக்கத்தை நாமளே கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் எல்லாமே நம்ம சென்சஸ் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. டிஸ்கனெக்ட் ஆன உடனே அந்த உயிராற்றல் மட்டும் இயங்கி கொண்டிருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்போ ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி தான், ஒரு செல்ஃபோனில் எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகுதோ, இல்லை பொதுவாகவே மற்ற பேட்டரி இதில் சார்ஜ் ஆகிற மாதிரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீகனெக்ஷன் வந்துடும். அப்பொழுது நாம் விழித்துக்கொள்கிறோம். இதுவும் ஒரு வகையான சமாதி நிலை தான். அதான் சமாதி நிலை என்பது ஒரு உச்சகட்டம். பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லி சொல்வார்கள். இதில் வந்து அந்த தாரணைன்னு சொல்கின்ற பொழுது சில மையங்களில் வந்து நாம் மனதை குவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அந்த மாதிரியாக இந்த ராஜயோக பயிற்சியில் பார்த்திங்க அப்படின்னாக்கும் இந்த மனித உடல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகவும் அற்புதமானது. இந்த உடலுக்குள்ளாக நிறைய மண்டலங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம சாப்பிடும்போது கவனித்து பார்த்தோம்னா நமக்கு உணவு நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம், நீரும் எடுத்துக்கிறோம், இது ஜீரண சக்தியாக ஆகிறது. ஆக ஜீரண மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது, பிறகு இரத்த மண்டலம் என்று இருக்கிறது, அதே போல் பலவிதமான மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள். இதில் குறிப்பாக வந்து எண்டோக்ரின் சிஸ்டம் என்று சொல்லி ஒரு மண்டலம் இருக்கிறது. அது வந்து மிக மிக ஒரு முக்கியமான மண்டலம். இப்போ மருத்துவத்துறையில் கூட எண்டோக்ரின் மண்டலத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர்,
அதே மாதிரியாக இப்போ மூளையில் ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னாக்கும் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, இந்த மாதிரியாக நிறைய வியாதிகள் வருகின்ற கூட அதை மருத்துவத்துறையில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி மாதிரியாக வைத்து விட்டார்கள். இந்த எண்டோக்ரீன் கிளான்ஸ் எல்லாம் சேர்த்து மையங்கள், சக்கரங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இது இந்த ராஜயோகம், இந்த அஷ்டாங்க யோகத்தில் நாம் படிக்கின்ற பொழுது அதை ஒரு 7 மையங்களாக பிரிக்கிறார்கள். உயிரினங்கள் அனைத்து நாம் பார்த்தோம் என்றால் உயிரினங்களில் மனிதன் ஒருவனுக்கு தான் இந்த முதுகந்தண்டு நேராக இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் ஒரு பக்கவாட்டில் இந்த மாதிரி சைடில் தான் இருக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் நேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த முதுகந்தண்டில் இந்த நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரின் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடியவை மையத்தோடு தொடர்பு கொண்டு அந்த நரம்பு மண்டலத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய மூளை இருக்கிறது, அந்த மூளையிலிருந்து முதுகந்தண்டு நம்முடைய முதுகந்தண்டில் ஏற்கனவே இடுப்பு பகுதி வரைக்கும் நேராக வருகிறது, கொஞ்சம் வளைந்தும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்திலே வந்து பலவிதமான எண்டோக்ரின் கிளான்ஸ் இந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கின்றன. உதாரணமாக பால்குரியலை செக்ஷுவல் கிளாண்ட் என்றும், அதை தாண்டி மேலே வருகின்ற பொழுது ஸ்ப்ளீன், கிட்னி, அதை சுற்றியாக அட்ரினல் என்று சுரப்பிகள், பிறகு தைராய்டு, தைமஸ், அதே போல் இங்கே பிட்யூட்ரி, பினியல் என்றெல்லாம் சுரப்பிகள். அது வந்து முற்காலங்களில் வந்து சித்தர்கள் பயிற்சி செய்கின்ற பொழுது அதை வந்து மையங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு வேறு விதமாக பெயர்கள் கொடுத்தார்கள். உதாரணமாக முதுகந்தண்டின் அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய பகுதிக்கு மூலாதாரம் என்றும், பிறகு நீர்ப்பகுதி, நீர் வெளியேறக்கூடிய இடத்திற்கு சுவாதிஷ்டானம் என்றும், பிறகு தொப்புள் மையத்திலே மணிப்புரகம் என்றும், நெஞ்சுக்குழியிலே அநாகதம் என்றும், பிறகு விசுத்தி, ஆக்ஞை, பிறகு துரியம் என்றெல்லாம் சொல்லி சொல்வார்கள். ஸோ இந்த மாதிரியாக இந்த எனர்ஜி சென்டர்ஸ் இவைகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த தாரணை என்று சொல்லக்கூடியது. முக்கியமாக இந்த தாரணை என்பது இந்த புருவ மத்தியிலே தான் பயிற்சி செய்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மையங்கள்லேயும் வந்து லோயர் சென்டர்ஸ், ஹையர் சென்டர்ஸ் என்றெல்லாம் பிரித்தாங்க. பொதுவாக தொப்புள் மையம், அதற்கு கீழே இருக்கக்கூடியது லோயர் சென்டர்ஸ் என்றும், தொப்புள் மையத்திற்கு மேலாக இருக்கக்கூடியது ஹையர் சென்டர்ஸ் என்றும் சொல்லியும் பிரித்தார் என்று அதை பாகுபடுத்தி காட்டினார்கள். ஆக இந்த உயிரை நல்ல உணரத்தக்க இடமாகிய புருவ மத்தியிலே இப்பொழுது பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க சில இயக்கங்களில். ஆனால் முற்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு மையங்களாக மேலே ஏற்றி அந்த உயிராற்றலை மூளை வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதற்கு நிறைய காலம் பிடிக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது என்று தடை செய்தார்கள். அதே போல் சில மந்திர உபதேசங்கள் மூலமாக சில தெய்வங்களை அவங்க வந்து அதை பூஜைகள் செய்து ஒவ்வொரு மையங்களாக அந்த உயிராற்றலை மேலே கொண்டு, மிகவும் கடுமையான பயிற்சியாக இருக்கும். அதுபோல் சுவாச பயிற்சி மூலமும் இதை வந்து செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியாக மையம் மையமாக தாண்டி பிறகு மூளையிலே கொண்டு வந்து அந்த உயிராற்றலை இணைக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய இந்த உயர்நிலை யோக பயிற்சி. ஸோ அந்த மாதிரியாக செய்கின்ற பொழுது உயிராற்றல் மூலாதாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சுவாமிஜி சொல்கிறாங்க. உயிராற்றல் சொல்கின்ற பொழுது அது வந்து அந்த இடத்துல வந்து மிகவும் ஒரு டென்சிட்டி அதிகமாக, அதாவது உயிர் சக்தி வந்து ஒரு பாம்பு வடிவில், அதுக்காக பாம்பு நினச்சிக்க வேண்டாம், ஒரு பாம்பு போல் குவிந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, டார்மன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆற்றலை சுழுமுனை நாடி, அதாவது நாடி என்று சொல்கின்ற பொழுது நமக்கு சுவாசத்தில் 2 நாடி சொல்லி சொல்லுவாங்க, இடம் பிங்களை என்று சொல்லி சொல்வார்கள், இடநாடி பிங்களை நாடி என்று சொல்லி சொல்வார்கள். இடதுபுறமாக ஒரு நாடி ஓடிக்கொண்டிருக்கும். சுவாசத்தில் சில பேர் நாடி பிடிக்கிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வைத்தியர்கள். அதேபோல் வலது பக்கம் பிங்களை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடி ஓடிக்கொண்டிருக்கும். இந்த முதுகந்தண்டின் நடுவில் சுழுமுனை என்று சொல்லி ஒரு முனை வந்து இந்த முதுகந்தண்டின் வழியாக ஒரு ஹாலோ ஹோல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். ஸோ இந்த ஹாலோ ஹோல் இதை வந்து ஓப்பன் பண்ணணும்
அப்படிங்கிறது தான் யோகியினுடைய முயற்சி என்று சொல்லி சுவாமிஜி இந்த நூலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியாக அந்த பயிற்சி செல்கின்ற பொழுது அந்த சுழுமனை நாடி இயங்க ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் வந்து மனிதன் இந்த யோக பயிற்சி செய்கின்ற பொழுது அவனுடைய பார்வையே இந்த உலகத்தை நோக்கி மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதாவது வந்து ஒரு மனிதனாக இருந்தவன் தன்னுடைய அந்த மனித குணங்கள் விலங்கின பதிவுகள் அனைத்தையும் கடந்து ஒரு தெய்வ நிலைக்கு உயர்கிறான் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதுதான் வந்து இந்த தாரணி, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள். இந்த பிராணன், பிராணாயாமம் பற்றி சுவாமிஜி நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. பட் குறிப்பாக நாம் வந்து இந்த சொற்ப நேரத்தில் வந்து சிலவற்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மனத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது மனம் எவ்வளவு சஞ்சலத்துக்குரியது என்று ஒரு ஓமை கூறுகிறார். மனம் வந்து ஒரு குரங்கு என்றெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரங்கை நம்ம கவனித்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு நிலையிலேயே இருக்காது, எப்பயுமே ஒரு சஞ்சலத்தோட சலனத்தோடு தான் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குரங்குக்கு கள் என்று சொல்லக்கூடிய மதுவை ஊற்றினார்கள். பிறகு அந்த போதையிலே இன்னும் வந்து அது சலனம் அதிகமாயிருச்சு. பிறகு அதை ஒரு தேள் கொட்டியது. ஒரு தேள் கொட்டினா நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்கும். இன்னும் அதனுடைய சலனம் ரொம்ப அதிகமாயிருச்சு. பிறகு அதுக்குள்ளே ஒரு பிசாசும் புகுந்து விட்டது. ஆக இந்த மாதிரியாக எல்லாம் சேர்ந்து உள்ளே போனவுடனே அதனுடைய அந்த மனத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் சொல்லி பாருங்கள். இதே மாதிரியாக தான் இன்றைக்கும் சமுதாயத்தில் மனிதர்களும் இதே ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு படபடப்பான நிலை, ஒரு அமைதியான நிலைக்கு வர முடியலை. இதுக்காக கூட போதைப் பொருள்களும் அவர்கள் உட்கொள்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியாக அலைந்து திரியக்கூடிய மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சி தான் இது. அது சொல்லுகிற பொழுது இப்போ விஞ்ஞான கருத்துக்களில் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கும், இந்த மன அலைச்சூழல், மென்டல் ஃப்ரீக்குவென்சி ஆர் தாட் ஃப்ரீக்குவென்சி, இதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஒரு படபடப்பு, கோபம் இந்த மாதிரியாக வருகின்ற பொழுது இந்த மன அலைச்சூழல் வந்து பீட்டா வேவ் என்கின்ற அளவிலே அலைந்து கொண்டிருக்கும். அதை வந்து ஒரு 14 to 40 cycles 14-40 cycles per second அதிர்வலை என்று சொல்லி சொல்லலாம். உதாரணமாக வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம், இல்லைனா ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தாமதமாக போயிட்டுருக்கும்போது நம்முடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான நிலை தான் பீட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இந்த மாதிரி தியானம் செய்கின்ற பொழுது, பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மன ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரக்காக நம்ம தனியாக ஒரு அறையிலே உட்கார்ந்து கண்களை மூடி நமக்குள்ளாக செல்கின்ற பொழுது அது ஒரு அமைதி நிலைக்கு வந்து விடுகிறது. அது நம்மளே கவனித்து பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய மனம் மிகவும் அமைதியாக இருப்பதை நாமளே கவனிக்க முடியும். அது நமக்கு உள்ளாக செல்கின்ற பொழுது தான் அது தெரியும். அந்த மாதிரியாக அதை ஒரு ஆல்ஃபா நிலை என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது அந்த 14-40 cycles per second என்பது குறைந்து 13-12 என்று சொல்லி 8-13 cycle வரைக்கும், 8-13 cycles, அதை ஆல்ஃபா வேவ் என்று சொல்லி சொல்வார்கள். நம்ம தூங்க போகிறபோது கூட கவனித்து பார்த்தீங்கன்னாக்கும் கிராஜுவலாக நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த ஆல்ஃபா ஸ்டேட் வந்துடும். இப்போ கூட நிறைய இடங்கள்லாம் நியூஸ் பத்திரிகையெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம், ஆல்ஃபா தியானம் கற்றுக்கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய அதுவும் இதனுடைய ஒரு பகுதி தான். இன்னமும் வந்து நாம் அந்த தாட் ஃப்ரீக்வன்சி அது குறைய குறைய பீட்டா வேவ்லேருந்து ஆல்ஃபா வேவ், பிறகு தீட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 4-7 அந்த சைக்கிள்ஸ் இன்னும் குறைஞ்சிரும். குறைந்து மிக அமைதியான ஒரு நிலைக்கு வந்துவிடும். இன்னும் அதையும் தாண்டி 1-3 என்று சொல்லக்கூடிய டெல்டா வேவ் என்கின்ற ஒரு நிலைக்கு வரும்போது தான் அதை சமாதி நிலை என்று சொல்லி சொல்கிறார்கள். இந்த சமாதி நிலை வருகின்ற பொழுது எந்த விதமான ஒரு எண்ண சலனமோ காட்சி எதுவுமே இருக்காது. அந்த உயிராற்றல் அப்படியே உடல் முழுவதும் பரவி நிரம்பி இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு அமைதி நிலையை நம்மால் உணர முடியும். அந்த நிலையில் தான் வந்து ரெவலேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசுநாதர் மற்றபடி எல்லா மகான்களும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹைபர்னேஷன் என்று சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில்
இருந்தபொழுது தான் அவங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்குதுங்கிறாங்க. இவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட நீங்கள் சில படங்கள், நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே கூட படம் பேர் சொல்கிறேன், யூடியூப்பில் கூட இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னாக்க அவர் தோத்தாபுரி என்கின்ற ஒரு அவருடைய குருவை சந்தித்த பொழுது அவர் இந்த மாதிரியாக சாதனை அவருக்கு கொடுக்குறார். அந்த பயிற்சியிலே அவர் சமாதி நிலையில் இருக்கின்ற போது ஏறக்குறைய 3 நாட்கள் தொடர்ந்து அதே நிலையிலே இருந்திருக்கிறார். இந்த தோத்தாபுரி மிகவும் ஆச்சரியப்படுகிறார், நமக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த நிலை கிடைத்தது, ஆனால் இவருக்கு 3 நாட்கள் தொடர்ந்து இவர் இருக்கிறாரே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியாக அந்த மன அலைச்சூழலை குறைத்து வருகின்ற பொழுது அந்த சமாதி நிலையை அடைய முடியும். அந்த சமாதி நிலையிலே தான் எல்லா ரெவலேஷன்ஸுமே கிடைக்குது. அதை வந்து கிடைக்கக்கூடிய மகான்கள் அதிலே நிலை நிறுத்தி பிறகு இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய பயிற்சிகளையும் எப்படி எப்படி நான் வந்து சாதாரண மனிதனாக இருந்து இந்த விலங்கின பதிவுகள் அனைத்தையும் நீக்கி எப்படி ஒரு தெய்வ நிலையை உணர்ந்தேன் என்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் வந்து அந்த யோகத்தினுடைய உச்சக்கட்டம். இந்த சமாதி நிலை என்கின்ற பொழுது நாமளே வந்து அதை அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம நன்றாக ஆழ்ந்து தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு எண்ணங்களோ காட்சிகளோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியாக இருக்கின்ற பொழுது தான் மறுநாள் வச்சு நல்லா தூங்கினாப்பா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியாக கனவுகள் காட்சிகள் வேறு டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னாக்கும் சரியாக தூக்கம் வராது. ஸோ ஆக கவனித்து பார்த்தீங்கன்னா நன்றாக தூங்கின்ற பொழுது நமக்கும் இந்த நிலை கிடைக்கிறது. ஆனால் இந்த நிலை வந்து இது உண்மையான சமாதி இல்லை என்று சொல்லி சுவாமிஜி சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாக நம்ம தூங்கி எழுகின்ற பொழுது ஒரு மூடனும் தூங்குகிறான், அவன் மூடனாகவே தூங்க செல்கிறான், தூக்கத்திலிருந்து விழிக்கின்ற பொழுது அவன் மூடனாகவே திரும்பி வருகிறான். ஆனால் ஒரு உணர்வோடு செய்கின்ற பொழுது இந்த பயிற்சியை அவர் சமாதி நிலைக்கு உள்ளே செல்கின்ற பொழுது மூடனாக சென்றவர் அந்த பயிற்சியின் முடிவு கட்டத்தில் திரும்ப வருகின்ற பொழுது ஞானியாக வருகிறார் என்று சொல்லி சுவாமிஜி கூறுகிறார் இந்த நூலில். ஆக இந்த சமாதி நிலையை நாம் வந்து பயிற்சி செய்ய செய்ய அந்த வெளி மனத்திலிருந்து நடுமணம் உள்மணம் தாண்டி அந்த மையத்தை நோக்கி தொடுகின்ற பொழுது அந்த பயிற்சியின் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரெவலேஷன்ஸ் கிடைக்கும். ராஜயோகத்தினுடைய ரகசியம் இதுதான். இதே மாதிரியான இந்த சமாதி நிலையை நிறைய பேர் வந்து செயற்கையாகவும் கிடைக்கிறது என்று சொல்லி சொல்வார்கள். உதாரணமாக போதைப் பொருள்கள் உபயோகிப்பவர்கள் அளவுக்கு அதிகமாக இந்த போதைப் பொருளை உபயோகிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் அது வந்து அந்த ஹியூமன் பீயிங் அதனோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி இதுதான், பர்மனெண்ட் என்பது கிடையாது. அதே போல் இந்த சமாதி நிலையை ஒப்பிட வேண்டும் என்றால் ஜென்ரலாக இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியா ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக ஆஸ்பத்திரியில் கொடுக்கின்ற பொழுது பேச்சு கொடுத்துட்டே அந்த அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. முதல்ல வந்து அவங்க கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உள்ளே போயிடுவாங்க. அது வந்து ஒரு சமாதி நிலை போன்றது தான். அதேமாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் அந்த ஒரு சமாதி நிலை தான் சொல்கிறாங்க. கோமாலேருந்து அவங்க எப்போ திரும்பி வருவாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது. அந்த உயிர் இயக்கம் ஃபிசிக்கல் லெவலில் இயங்கி கொண்டு இருக்கும். ஆனால் அவருடைய இந்த மன இயக்கம் அனைத்தும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியாக சமாதி நிலைக்கு இதை ஒரு ஒப்பீடு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியாக இந்த பயிற்சிகளை முறையாக செய்ய வேண்டும். இதற்கு நீண்ட காலம் வேண்டும். இதற்கென்று நீங்கள் உங்கள் வீட்டிலேயே முடிஞ்சதுன்னா ஒரு தனி அறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தனியாக தியானம் செய்வதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் எதுவும் நிகழ வேண்டாம். அதே மாதிரி சாம்பிராணி மலர் இந்த மாதிரியாக வைத்து ஒரு அமைதி அலைகளை அங்கே பரவ விடுங்கள். அப்போது தான் வந்து நீங்கள் அந்த அறைக்குள் செல்கின்ற பொழுது மனம் தானாகவே வந்து அமைதி நிலையை அடையும். சில நேரங்களில் உங்களுக்கும் அறியாமல் வந்து ஒரு கோபமோ சண்டை சச்சரவோ நடந்தால் அந்த நேரத்தில் தியானமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை சண்டை சச்சரவின் போது நீங்கள் தியானத்துக்கு உட்காந்தீங்க அப்படின்னாக்கும் அந்த மன அலைச்சூழல் உடனே இறங்காது. அது இறங்குறதுக்குன்னு ஒரு பக்குவம் நமக்கே தெரியும். சில நேரங்கள் காலையில் எழுந்த உடனே மனம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 10-15 நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியாக
முறையாக செய்ய வேண்டிய பயிற்சி இது. இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்குமே தெளிவு கிடைக்கும். அது வந்து தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் தான் உணர முடியும். இதை வந்து வெளியில் இருக்கிறவங்க எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியாக ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ராஜயோகம். இதை விளக்குவதற்கு மிகவும் சொற்ப காலம்தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து சுவாமிஜி அவர்கள் இந்த மனித உலகிற்கு இறை ரகசியத்தை மிகவும் அற்புதமாக உணர்த்தியிருக்கிறார்கள். இறைவன் என்று தனியாக கிடையாது, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கக்கூடியது இந்த இறை ஆற்றல் தான். அதே போல் இந்த இறைநிலை தான் எங்குமே காணப்படுகிறது. இறைநிலை என்று இறைவன் என்று தனியாக நம்ம ஒரு உருவமே கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கள் கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த காந்த கலம் அது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த உருவத்தில் வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லி ஆற்றலை அதிகப்படுத்துவது. அதுக்காக தான் அந்த கோவிலுக்குள் செல்கின்ற பொழுது அந்த மன அமைதியை பெற முடியும். அதுலேயும் சிலது சொல்கிறாங்க சுவாமிஜி, ஏன்னா அவங்க வந்து இந்தியா முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணதுனால சில கோயில்களில் வந்து அந்த அந்த ஒரு அமைதி சாந்தம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியாக மனதை சாந்தப்படுத்தக்கூடிய பயிற்சி கோவிலுக்கு போகும்போது இதே மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ராமகிருஷ்ண மடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கும் அங்கே அந்த ஆற்றலை நன்றாக குவித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் சித்தர்களுடைய ஸ்தலங்களுக்கும் சென்றீங்கன்னா அங்கேயும் வந்து அந்த ஆற்றல்கள் நன்றாக நிரம்பி இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரியாக மனதை அமைதிப்படுத்தி நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மனத்தை தன்னுடைய அலைச்சூழலை படிப்படியாக குறைத்து பிறகு உயிரின் மையம், அந்த உயிரின் மையம்தான் பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதோடு பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அந்த ஒரு இறை விளக்கம் மிகவும் தெளிவாக கிடைக்கும். ரமண மகர்ஷி, கிருஷ்ணமூர்த்தி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி போன்ற மகான்கள் எல்லாமே நேரடியாக நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விடுகிறார்கள். ஸோ அவங்க வந்து எங்கேருந்து ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொல்லி கேட்பார்கள். ஸோ அந்த மாதிரியாக நம்ம உற்று நோக்கினோம் ஆனால் நமக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய இந்த உயிர் மையத்தில் இருந்து தான் அந்த எண்ணம் என்கின்ற ஒரு காந்த அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இது ஒரு சிறிய ஆராய்ச்சியினுடைய முயற்சி தான். இதை தொடர்ந்து மேற்கொண்டு நாம் வாய்ப்பு கிடைத்தால் நம்ம இதை பற்றி சிந்திக்கலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். யோகம் என்பது இணைத்தல், டு யுனைட், யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பிரிந்து இருக்கக்கூடியதை சேர்க்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நம்ம இறைவன் வேறு நாம வேறு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குது. பட் இந்த மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இறைவனோடு இணையக்கூடிய அந்த பயிற்சி முயற்சியின் மூலமாக செய்யக்கூடிய பயிற்சி தான் யோகம். அதில் வந்து ஹதயோகம் என்பது நம்முடைய ஃபிசிக்கல் பாடி நன்றாக இருப்பதற்காக சில பாஸ்டர்ஸ், இப்போ சர்வாங்காசனம், அதேமாதிரி யோக முத்ரா, பச்சிமோதாசனம் என்று பலவிதமான ஆசனங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய கடல், லட்சக்கணக்கில் ஆசனங்கள் இருக்குது என்று சொல்லி சொல்வார்கள். பட் ஆனால் தேவையான சில உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக நாம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம தேவையான பயிற்சிகளை செய்தால் தான் நமக்கு நோயில்லாத உடல் கிடைக்கும். நம்ம வந்து தியானம் செய்வதற்கும் அந்த உடல் ஒரு கருவியாக நல்ல முறையில் உதவும். இல்லைன்னா நம்ம வந்து தியானத்துக்குன்னு உட்காமனா தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து அதை தடை செய்யும். அதுக்காக தான் அந்த உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. விவேகானந்தா கேந்திராவில் கூட பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ அடிக்கடி சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னா ஜலநேத்தி என்று ஒரு பயிற்சி சொல்லுவாங்க. ஜலநேத்தி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த மூக்கு வழியாக தண்ணியை விட்டு இன்னொரு வழியாக தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியும். ஸோ இந்த பகுதியில் வந்து அது சென்று வருவது நன்றாக தெரியும். ஜலதோஷமே பிடிக்காது. நல்ல வெயில் காலத்தில் செய்யும்போது நல்ல பிரெயின் கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக பயிற்சிகள் வந்து நாம் செய்யணும். முறையாக கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதையும் வந்து ஒரு எச்சரிக்கையோடு தான் சுவாமிஜி சொல்லியிருக்கேன். அது இறைவனை நாம் வந்து எங்கெங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார்.
என்று சொல்லக்கூடியது தான் இந்த ராஜயோகத்தினுடைய உச்சக்கட்டம். திருமூலர் கூட ஒன்று சொல்கிறார், அதாவது இறைவனை தேடி எங்கெங்கேயோ தீர்த்தங்கள்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தீர்த்த யாத்திரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த திருமந்திர சட்டம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரியே தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேண்டாம், உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களிலே நீராடுங்கள் என்று சொல்லி சொல்வார் திருமூலர். ஸோ அதனுடைய நோக்கமே வந்து நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவது, அன்பும் கருணையோடும் நடந்து கொள்வது. அதுதான், அதனால தான் மகான்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மகாத்மா காந்தி வந்து ஏன் வந்து அன்பு கருணை அகிம்சை கொல்லாமை சத்தியம் இப்படிலாம் சொன்னார் அப்படின்னாக்கும், அவர் அந்த பயிற்சி செய்தவர் தான் அவர். ஏறக்குறைய இவங்க இருவரும் ஒரு சமகாலத்தில் இருந்தாலும் விவேகானந்தர் வாழ்ந்த அவர் யூஎஸ் போயிருக்கிறாரு, அதே நேரத்தில் மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கிறாங்க. இருவரும் சந்திக்க வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியலை. பட் ஒரு கட்டத்தில் நான் ஒரு இடத்துல படித்தேன், அவர் வந்து கல்கத்தாவில் வந்து இவங்களை சந்திக்கிறதுக்காக சென்றிருக்கிறார். பட் அந்த காலம் வந்து சரியாக ஒத்து வராதனால அவங்களால் சந்திக்க முடியலை. மகாத்மா காந்தி வந்து 1869 பிறந்தவர். அதே விவேகானந்தர் வந்து 6 முதியவர் அவரை விட. காந்திஜி 1948 வரைக்கும் இருந்தார். உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து ஆடார் வினை கட அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்வார். உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள், தீர்த்த யாத்திரைலாம் போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே இருக்குது. உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து ஆடார் வினை கட. இந்த வினைகள் என்பது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அது எல்லாமே அதனுடைய பதிவுகள். நம்முடைய பெற்றோர்கள் மூலமாகவும் அந்த பதிவுகள் வருது. அது ஒரு பெரிய அது விளக்கம் வேணும். அதுக்கு சஞ்சீத கர்மம் பிராரப்தம் என்றால் சொல்லி சொல்லுவாங்க, அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். பட் ஆனால் இந்த யோகா பயிற்சி செய்கின்ற பொழுது பிரச்சனைகளை எப்படி நாம் ஆராய்ச்சி சரி தெளிவாக ஆராய முடியும், சிலதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அதை வந்து எனக்கு வரவே கூடாது அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. அந்தளவுக்கு மன உறுதி மன தைரியம் கிடைக்கும், மனப்பக்குவமும் கிடைக்கும். அதில் மனிதன் என்பவன் வந்து ஒரு சந்தோஷமாகவே வாழ்ந்து விட முடியாது. இந்த மாதிரி டர்புலன்ஸ் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, அதே மாதிரி அதை வந்து எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் தெளிவாக கிடைக்கும். இந்த மனப்பக்குவம் அதுதான் சொல்கிறது. பண்ணுகிறேன், ஆனால் இது வந்து ஒரு லாங் ஜேர்னி, அதனால் வந்து இதில் வந்து நான் அடைந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஐ ஆம் இன் த ப்ராசஸ் பண்ணலாம். அதுவும் அதாவது வந்து சுவாமிஜியை பொறுத்தவரை அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பில் நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். அருள் தந்தை புதுமை சித்தர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நிறைய கல்வி கொடுத்துருக்குறாங்க. அவரும் வந்து இந்த மாதிரி இல்லறத்தில் இருந்தவர் தான். இங்கே வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது, வாழ்வோழமுடன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்றங்கள்லாம் வந்து அவங்க உடற்பயிற்சி, இந்த உயிரை உறுதி செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, அதே மாதிரி இந்த தியான பயிற்சி, இது குடும்பஸ்தர்களுக்குனே அது அவரே அமைச்சிருக்கிறார். அவர் ரொம்ப எளிமையான ஒரு இல்லை ஹட இல்லை ஹத யோகங்கிற யோக ஆசனம் தான் ஹத யோகம். ராஜயோகம் ஆனால் யோகத்துக்கு ஹதயோகமே அந்த உடல் உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக